So, good morning. இன்னைக்கு வந்து நம்ம graph theory classல வந்து digraph sectionல கொஞ்சம் definitionsும் ஒரு theoremும் வந்து பார்க்க போகிறோம். So, இன்னைக்கு classல வந்து மொதல் definition என்னது அப்படின்னா strong componentக்கு உண்டான definition. Let W1 be the maximal subset of V such that every pair of points W1ல எடுத்தோம் அப்படினா either U is reachable from V or V is reachable from U. Then the subdigraph of D induced by W1 is called the strong component. So Dங்கிறது வந்து ஒரு digraph. அந்த டைக்ராஃபில் வந்து ஒரு சப்செட் W1 அப்படிங்கிற ஒரு சப்செட் வந்து எடுக்க போகிறோம். இந்த சப்செட்டில் எந்த ரெண்டு வெர்டிசஸ் எடுத்தாலும் அது மியூச்சுவலி ரீச்சபிளாக இருக்கணும். ஸோ மியூச்சுவலி ரீச்சபிள்னால் என்னென்னு தெரியும்ல, U இஸ் ரீச்சபிள் ஃப்ரம் V இஸ் ரீச்சபிள் ஃப்ரம் Uனா இப்படி இருக்கும், அண்டு U இஸ் ரீச்சபிள் ஃப்ரம் Vனா இதை மாதிரி இருக்கலாம். ஸோ ஒரு வெர்டெக்ஸ்லேருந்து இன்னொரு வெர்டெக்ஸ் வந்து மியூச்சுவலி ரீச்சபிளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த செட்டை வந்து நம்ம ஸ்ட்ராங் காம்பனண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ரெண்டாவது வந்து யூனிலேட்டரல் காம்பனண்ட்டுக்கு உண்டான டெஃபனிஷன். லெட் W2 பி த மேக்சிமல் சப்செட் சச் தட் ஃபார் எவ்ரி பேர் ஆஃப் பாயிண்ட்ஸ் U அண்ட் V பிலாங்ஸ் டு W2, either U இஸ் ரீச்சபிள் ஃப்ரம் V ஆர் V இஸ் ரீச்சபிள் ஃப்ரம் U. ஸோ ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா தென் அந்த காம்பனண்ட்டை வந்து நம்ம யூனிலேட்டரல் காம்பனண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ மியூச்சுவலி ரீச்சபிளாக இருந்தால் ஸ்ட்ராங் காம்பனண்ட், ஒன் இஸ் ரீச்சபிள் ஃப்ரம் அதர் அப்படின்ட்டு இருந்தால் யூனிலேட்டரல் காம்பனண்ட். தேர்ட் டெஃபனிஷன் வந்து வீக் காம்பனண்ட்டுக்கு உண்டானது. ஸோ W3 பி த மேக்சிமல் சப்செட் ஆஃப் V சச் தட் ஃபார் எவ்ரி பேர் ஆஃப் பாயிண்ட்ஸ் U அண்ட் V பிலாங்ஸ் டு W3, U and V are joined by the path in the underlying graph. So W3 அப்படிங்கிற ஒரு சப்செட் இருக்குது. அந்த சப்செட்டில் உள்ள வெர்டீசஸை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு அண்டர்லையிங் கிராஃப், அதாவது டைரக்ஷன்ஸ் இல்லாத கிராஃப் வரையும் போது அந்த கிராஃப் வந்து கனெக்டடாக இருந்துச்சு அப்படின்னா தென் அந்த செட்டை வந்து நம்ம வீக் காம்பனண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஸ்ட்ராங் காம்பனண்ட், யூனிலேட்டரல் காம்பனண்ட், வீக் காம்பனண்ட்டுக்குண்டான டெஃபினிஷன். ஸோ இதுக்கு வந்து இந்த கிராஃபை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக பார்ப்போம். ஸோ இதில் இந்த செட் எடுங்க, W1 அப்படிங்கிற இந்த செட்டை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து மியூச்சுவலி ரீச்சபிளாக இருக்குது. ஒன் டு டூவும் பார்த்துருக்கு, டூ டு ஒன்னும் வந்து ரீச்சபிளாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஸ்ட்ராங் காம்பனண்ட் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அதை மாதிரி சிக்ஸ் செவன் அப்படிங்கிற இந்த சப்செட்டை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலும் சிக்ஸ் இஸ் ரீச்சபிள் ஃப்ரம் செவன் அண்ட் செவன் இஸ் ரீச்சபிள் ஃப்ரம் சிக்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் காம்பனண்ட் அப்படின்ட்டு சொல்ல முடியும். சிக்ஸ் நெக்ஸ்ட் இந்த சப்செட் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா வந்து நைன் டென் லெவன் டுவெல்னு இருக்குதா. ஸோ நைன் டென் லெவன் டுவெல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒன் இஸ் ரீச்சபிள் ஃப்ரம் அதர் அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஏன்னா நைன்லேருந்து லெவனுக்கு டைரெக்டாக லைன் இருக்குது, லெவன்லேருந்து நைனுக்கு இப்படி போய் இப்படி போக முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நைன்லேருந்து டென்னுக்கு வந்து இப்படி வந்து இப்படி வந்துடலாம், டென்னுலேருந்து நைனுக்கு டைரெக்டாகவே வந்து இப்படி போக முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து டென்னுலேருந்து லெவனுக்கு வந்து இப்படி போய் இப்படி வரலாம், லெவன்லேருந்து டென்னுக்கு டைரெக்டாக இப்படி வந்துட முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து லெவன்லேருந்து டுவெல்லுக்கு இப்படி போகலாம், டுவெல்லேருந்து லெவனுக்கு இப்படி வரலாம். அது மாதிரி டுவெல்லேருந்து டென்னுக்கு இப்படி வந்துடலாம், டென்னுலேருந்து டுவெல்லுக்கு இப்படி போய் இப்படி போய் இப்படி வந்துடலாம். ஸோ ஒன் இஸ் ரீச்சபிள் ஃப்ரம் தி அதர் அப்படின்ட்டு மியூச்சுவலி ரீச்சபிளாக வந்து இருக்கும் இந்த செட்டு. அதனால் இதுவும் வந்து ஒரு ஸ்ட்ராங் காம்பனண்ட் அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் இந்த கிராஃபுக்கு உண்டான ஸ்ட்ராங் காம்பனண்ட்ஸ். ஸோ இதுக்கே வந்து யூனிலேட்டரல் காம்பனண்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து த்ரீ ஃபோர் சிக்ஸ் செவன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு தேர்டு வெர்டெக்ஸ், த்ரீ ஃபோரு சிக்ஸு செவன் இந்த செட்டு சேர்ந்தது வந்து ஒரு யூனிலேட்டரல் காம்பனண்ட். அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்லேருந்து சிக்ஸுக்கு வர முடியும், ஆனால் சிக்ஸிலிருந்து ஃபோருக்கு வந்து போக முடியாது. ஸோ அதனால் ஃபோர் இஸ் ரீச்சபிள் ஃப்ரம் சிக்ஸுன்னு இருக்குது. அதனால் இதை வந்து நம்ம யூனிலேட்டரல் காம்பனண்ட்டுன்னு சொல்லுவோம், ஸ்ட்ராங் காம்பனண்ட்டுன்னு சொல்ல மாட்டோம். ஸோ எய்தர் வி இஸ் ரீச்சபிள் ஃப்ரம் யூ
ஆர் யூ இஸ் ரீச்சபிள் ஃப்ரம் வி அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியது யூனிலேட்டரல் காம்பனண்ட்டு. ஸோ இதை மாதிரி 5, 6, 7, 8ங்கிறது ஒரு யூனிலேட்டரல் காம்பனண்ட், 4, 5, 6, 7ங்கிறது வந்து ஒரு யூனிலேட்டரல் காம்பனண்ட். ஸோ இதெல்லாமே வந்து இந்த கிராஃபுக்கு வந்து யூனிலேட்டரல் காம்பனண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து வீக் காம்பனண்ட்டுக்கு உண்டான இது. ஸோ வீக் காம்பனண்ட்னா என்னது, அதனோட அண்டர்லைன் கிராஃப் வந்து கனெக்டடாக இருக்கணும் அப்படிங்கிறது தானே வீக் காம்பனண்ட்டு. ஸோ இதில் இந்த டைரக்ஷன்ஸ் இல்லாமல் ஜஸ்ட் இந்த கிராஃபை மட்டும் கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஒரு கனெக்டடு கிராஃப், அதனால் இதை வந்து யூனிலேட்டரல் காம்பனண்ட் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இதை மாதிரி 9, 10, 11 எடுத்தீங்க அப்படின்னாலும் அது வந்து இப்படி இருக்குதா 9, 10, 11 அப்படின்ட்டு. ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த வீக் காம்பனண்ட் அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ இதை மாதிரி அண்டர்லைன் கிராஃப் வந்து கனெக்டடாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வீக் காம்பனண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் டெஃபனிஷன் என்னது அப்படின்னா வந்து கண்டென்சேஷனுக்கு உண்டான டெஃபனிஷன். ஸோ ஒரு டைகிராஃப் டி இருக்குது, இதனோட கண்டென்சேஷனை டி ஸ்டார் அப்படின்ட்டு டினோட் பண்ணுவோம். கண்டென்சேஷனோட ஸ்ட்ராங் காம்பனன்ஸ் எல்லாமே வந்து D1, S1, S2, etc., SN இதுதான் வந்து பாயிண்ட்ஸாக இருக்கும். டி ஸ்டாரை பொறுத்தவரையில் S1, S2, etc., SNங்கிற இதுதான் வந்து பாயிண்ட்ஸாக இருக்கும். வேறு இது ஒன்று ஒன்றுமே வந்து டியோட ஸ்ட்ராங் காம்பனண்ட். ஓகேவா, நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிற டைகிராஃபோட ஸ்ட்ராங் காம்பனண்ட்டை தான் கண்டென்சேஷனுக்கு வந்து நம்ம வெர்டெக்ஸாக வந்து எடுப்போம். ஸோ அப்போ ரெண்டு வெர்டெக்ஸை வந்து எப்போ அட்ஜசன்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம்னா, வென்எவர் தேர் இஸ் அட்லீஸ்ட் ஒன் ஆர்க் ஃப்ரம் எஸ்ஐ டு எஸ்ஜே, ஒரு காம்பனண்ட்லேருந்து இன்னொரு காம்பனண்ட்டுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு ஆர்க் இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம கண்டென்சேஷனில் வந்து நம்ம ஆர்க் வந்து கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதே கிராஃபை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிராஃபில் வந்து ஸ்ட்ராங் காம்பனண்ட்ஸ் இங்கே எழுதி வச்சுருக்கிறாங்க. ஏங்கிறது வந்து 1, 2 அப்படிங்கிற ஸ்ட்ராங் காம்பனண்ட், பினா வந்து 3, சினா வந்து 4, டிங்கிறது வந்து 5th வெர்டெக்ஸ், இனா 6, 7ங்கிற வெர்டெக்ஸ், எஃப்னா 8ங்கிற வெர்டெக்ஸ், ஜினா 9, 10, 11, 12ங்கிற வெர்டெக்ஸ். ஸோ இந்த A2G வரைக்கும் உள்ளது வந்து ஸ்ட்ராங் காம்பனண்ட் இந்த கிராஃபுக்கு. ஸோ அந்த ஸ்ட்ராங் காம்பனண்ட்டை வந்து நம்ம இங்கே வந்து வெர்டீசஸாக வந்து போட்டு வச்சுருக்குறோம். ஸோ ஏங்கிறது வந்து 1, 2, அப்போ கிளியராகவே ஏ வந்து இங்கே தனியாக இருக்கா, செப்பரேட்டடாக இருக்கா, இங்கேருந்து இங்கே வந்து லைனே இல்லை. அதனால் நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா ஏலேருந்து எந்த காம்பனண்ட்டுக்குமே நம்மளால் லைன் வரைய முடியாது, அது வந்து டிஸ்கனெக்டடாக வந்து இருக்கும். ஸோ அப்புறம் பி பார்த்திங்கன்னா 3, சி பார்த்திங்கன்னா 4. 3ங்கிறது இங்கே இருக்குது, 4ங்கிறது இங்கே இருக்குது. ஸோ நம்மளால் 4லேருந்து 3க்கு போக முடியும், ஆனால் 3லேருந்து 4க்கு வந்து போகிறதுக்கு பாத்தி இல்லை. அப்போ நம்ம கண்டென்சேஷனில் என்ன செய்ய முடியும் அப்படின்னா சிலேருந்து பிக்கு வந்து ஆர்க் வரைய முடியும், ஆனால் பிலேருந்து சிக்கு வந்து ஆர்க் வரைய முடியாது. அப்போ சிலேருந்து பிக்கு ஆர்க் வரையலாம் அப்படின்னா இப்படி வந்து வரைஞ்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, ஆனால் பிலேருந்து சிக்கு வந்து உங்களுக்கு ஆர்க் வந்து இருக்காது. அதை மாதிரி இ வந்து 6, 7. இப்போ 6லேருந்தும் 3க்கு போக முடியும், 7லேருந்தும் 3க்கு போக முடியும், ஆனால் 3லேருந்து 6க்கு போக முடியாது, 3லேருந்து 7க்கு போக முடியாது. அப்போ இலேருந்து பிக்கு வந்து நம்ம ஆர்க் வந்து வரைய முடியும். ஸோ அதனால் நம்ம என்ன செஞ்சுருப்போன்னா இலேருந்து பிக்கு வந்து ஆர்க் வரைஞ்சிருப்போம். அதை மாதிரி ஜிங்கிறது என்னதுன்னா 9, 10, 11, 12. இங்கிறது வந்து 6, 7. 9, 10, 11, 12லேருந்து 6, 7க்கு பார்த்தோம். இப்போ 6, 7லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 6லேருந்து 7க்கு போக முடியும், 7லேருந்து 11க்கு வர முடியும். ஓகேவா, அப்போ இலேருந்து நம்மளால் ஜிக்கு வந்து வரைய முடியுது, அதனால் இலேருந்து ஜிக்கு வந்து நம்ம ஆர்க்கு வரைஞ்சிருப்போம். பட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 9, 10, 11, 12 இதிலேருந்து நம்ம 6க்கும் போக முடியாது, 7க்கும் போக முடியாது, அதனால ஜிலேருந்து இக்கு வந்து லைன் ஆர்க் வந்து கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ இதுதான் வந்து கண்டிஷன். இப்படி வச்சு தான் வந்து இந்த கிராஃபை வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம். வேணும்னா இதை ரீவைண்ட் பண்ணி இன்னொரு தடவை பாருங்கள். கண்டென்சேஷன்னா என்னதுன்னா நம்ம கன்சிடர் பண்ண ட்ரை கிராஃபுக்கு வந்து முதல்ல ஸ்ட்ராங் காம்பனண்ட்ஸ் கண்டுபிடிச்சிக்கணும், அந்த ஸ்ட்ராங் காம்பனண்ட்டை வெர்டீசஸாக வந்து வச்சுக்கணும்.
இப்போ ஒரு காம்பனண்ட்லேருந்து இன்னொரு காம்பனண்ட்டுக்கு வந்து ஆர்க்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த வெர்டிசஸை வந்து நம்ம அட்ஜசன்சி கொடுக்கலாம். அப்படி ஆர்க்கு இல்லை அப்படின்னா அட்ஜசன்சி கொடுக்க முடியாது. ஸோ இதுதான் வந்து கண்டென்சேஷனுக்கு உண்டான டெஃபினிஷன். ஸோ நெக்ஸ்ட் டெஃபினிஷன் என்னது அப்படின்னா வந்து ஆய்லீரியன் ட்ரையல். ஸோ ஆய்லீரியன் ட்ரையல்னால் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம நார்மல் கிராஃப்லேயே வந்து பார்த்துருக்கோம். இனி அ டைக்ராஃப் டி, எ க்ளோஸ்டு ஸ்பேனிங் வாக் இன் விச் ஈச் ஆர்க் ஆஃப் டி அக்கர்ஸ் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ். ஸோ வந்து ஆய்லீரியன் ட்ரையல்ங்கிறது வந்து ஒரு க்ளோஸ்டு ஸ்பேனிங் வாக் தான். இதில் உள்ள லைன்ஸ் எல்லாமே வந்து டிஸ்டிங்க்டாக இருக்கணும். லைன்ஸ் எல்லாமே டிஸ்டிங்க்டாக இருந்துச்சு அப்படின்னா இதை தான் வந்து நம்ம ஆய்லீரியன் ட்ரையல் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ டைக்ராஃபை பொறுத்த வரையில் வந்து நம்ம லைனுக்கு பதிலாக ஆர்க் அப்படின்ட்டு பேசுவோமா. ஸோ அப்போ ஒவ்வொரு ஆர்க்கும் வந்து ஒரே ஒரு தடவை மட்டும்தான் வந்து இந்த வாக்கில் வந்து வந்திருக்கணும். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த க்ளோஸ்டு வாக்கை வந்து நம்ம ஆய்லீரியன் ட்ரையல் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ எந்த டைக்ராஃபுக்கு வந்து ஆய்லீரியன் ட்ரையல் இருக்குதோ அந்த டைக்ராஃபை வந்து ஆய்லீரியன் டைக்ராஃப் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து ஆய்லீரியனுக்கு உண்டான டெஃபினிஷன். ஸோ நெக்ஸ்ட் தியரம் என்னது அப்படின்னா, ஒரு வீக் டைக்ராஃப் வந்து ஆய்லீரியன் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் டி ஹேஸ் ஈக்குவல் இன் டிகிரி அண்ட் அவுட் டிகிரி அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்போ ஒரு வீக் டைக்ராஃப் வந்து ஆய்லீரியனாக இருக்கணும்னா அதில் உள்ள பாயிண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து ஈக்குவல் இன் டிகிரி இருக்குது அண்ட் அவுட் டிகிரி இருக்குது அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ இதுக்கு வந்து டிங்கிறத வந்து ஆய்லீரியன் டைக்ராஃப் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ டி வந்து ஆய்லீரியனாக இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு ஆய்லீரியன் ட்ரையல் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். அப்போ டீங்கிறத வந்து நம்ம ஆய்லீரியன் ட்ரையல் அப்படின்ட்டு எடுக்க போகிறோம். டி வந்து ஆய்லீரியன் ட்ரையல்னா என்னது? யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட் யூ அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஆய்லீரியன் ட்ரையல். இதில் உள்ள வெர்டிசஸ் எல்லாமே வந்து லைன்ஸ் எல்லாமே டிஸ்டிங்க்டாக இருக்கும். வி டபிள்யூங்கிற லைன், டபிள்யூ எக்ஸ், எக்ஸ் ஒய், ஒய் இசட், இசட் யூ அண்ட் யூவி, இதை மாதிரி லைன்ஸ் எல்லாம் டிஸ்டிங்க்டாக உள்ளது தான் ஆய்லீரியன் ட்ரையல். ஸோ இப்போ யூவிங்கிற லைன் இருக்குன்னா என்ன, ஆர்க் இருக்குன்னா என்ன மீனிங்னா, யூலேருந்து விக்கு வந்து ஆர்க் இருக்குது அப்படிங்கிற மீனிங். வியிலேருந்து டபிள்யூக்கு ஆர்க் இருக்குது அப்படின்னா இப்படி வரைஞ்சிக்கலாம். டபிள்யூலேருந்து எக்ஸு அப்படின்னா இப்படி வரைஞ்சிக்க முடியும். எக்ஸிலேருந்து ஒய் அப்படின்னா இப்படி வரைஞ்சிக்கலாம். ஸோ இதை மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லலாம்னா, ஈச் அக்கரன்ஸ் ஆஃப் எ கிவன் பாயிண்ட் வி, ஈச் அக்கரன்ஸ் ஆஃப் எ given point V in the Eulerian trial T contributes 1 to D minus of V and 1 to D plus of V. So, in degree வந்து ஒரு டிகிரியை கொடுக்கும், அவுட் டிகிரிக்கு வந்து ஒரு டிகிரியை கொடுக்குமா இது? ஸோ இன் டிகிரியை வந்து நம்ம டி மைனஸ் அப்படின்ட்டு டினோட் பண்ணுவோம், அவுட் டிகிரியை வந்து டி ப்ளஸ் அப்படின்ட்டு டினோட் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஆர்க்கை கன்சிடர் பண்ணிங்கன்னா இதுக்கு இது வந்து விக்கு வந்து இன் டிகிரியை கொடுக்குது, யூக்கு வந்து அவுட் டிகிரியை ஒன்று கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதை மாதிரி இந்த ஆர்க்கை நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா இது டபிள்யூக்கு வந்து இன் டிகிரியாக இருக்குது, விக்கு வந்து அவுட் டிகிரியாக இருக்குது. அப்போ உள்ள ஒவ்வொரு வெர்டெக்ஸும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது நெக்ஸ்ட்டு உள்ள வெர்டெக்ஸுக்கு வந்து இன் டிகிரியாக இருக்கும், முன்னாடி உள்ள வெர்டெக்ஸுக்கு வந்து அவுட் டிகிரியாக இருக்கும். அதை மாதிரி எக்ஸுங்கிறது ஒய்க்கு இன் டிகிரியாக இருக்கும், இதுக்கு வந்து அவுட் டிகிரியாக வந்து இருக்கும். ஸோ இதை மாதிரி இன்டர்னல் வெர்டிசஸ் எல்லாமே வந்து இன் டிகிரி ஒன்று அவுட் டிகிரி ஒன்று கொடுக்கறதுனால இன்டர்னல் வெர்டிசஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து இன் டிகிரியும் அவுட் டிகிரியும் வந்து ஈக்குவல் அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ அதை மாதிரி ஒரு வெர்டெக்ஸில் ஸ்டார்ட் பண்ணி அதே வெர்டெக்ஸில் வந்து முடிகிறோமா, அப்போ இந்த வெர்டெக்ஸ் வந்து இந்த யூவிங்கிற லைனுக்கு வந்து இது வந்து இன்டிகிரி, வீக்கு வந்து இது இன்டிகிரி ஆகும், இசட்டுக்கு வந்து இது அவுட் டிகிரியாக வந்து இருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த டெர்மினல் வெர்டிசஸ் ரெண்டு எண்டு வெர்டிசஸ் பார்த்தீங்க அப்படின்னாலும் அது ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸ் வந்து ஒன்று இன் டிகிரியாக இருக்கும், லாஸ்ட் வெர்டெக்ஸ்க்கு வந்து அது அவுட் டிகிரியாக இருக்கும். அப்போ எண்டு வெர்டிசஸுக்கும் வந்து இன் டிகிரிஸும் அவுட் டிகிரிஸும் ஈக்குவல். ஏற்கனவே இன்டர்னல் வெர்டிசஸுக்கும்
இன் டிகிரிஸ் அவுட் டிகிரிஸ் வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டோம். ஸோ நம்ம என்ன சொல்லிட முடியும் அப்படின்னா, ஒரு கிராஃப் வந்து ஆய்லீரியன் கிராஃபாக இருந்துச்சு அப்படின்னா அதில் உள்ள இன் டிகிரியும் அவுட் டிகிரியும் வந்து ஈக்குவல் அப்படின்ட்டு வந்து சொல்ல முடியும். ஸோ இது வந்து ஒரு பார்ட். ஸோ கான்வர்ஸ் பார்ட்டுக்கு வந்து இதை மாதிரி நம்ம இன் டிகிரி அவுட் டிகிரி வந்து ஈக்குவல் அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோம். அந்த கிராஃபை வந்து நம்ம ஆய்லீரியன் அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ இதை சொல்கிறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்படி ப்ரூஃப் பண்ணுவோம்னா, லெட்டர் டிங்கிறது வந்து ஒரே ஒரு பாயிண்ட் உள்ள கிராஃப் வந்து கண்டிப்பாக ஆய்லீரியன் ட்ரையல் உள்ளதாக தான் வந்து இருக்கும். அது வந்து ட்ரிவியல் ரிசல்ட்டு. அதனால் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய கிராஃபில் வந்து குறைஞ்சது ரெண்டு பாயிண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க போகிறோம். ஸோ குறைஞ்சது ரெண்டு பாயிண்ட் இருக்கும் அப்படின்ட்டு எடுத்தோம்னா ஈக்குவல் இன் டிகிரி இருக்கும், அவுட் டிகிரி இருக்குங்கிற நம்மளோட அசம்ஷனும் வந்து நமக்கு ட்ரூ ஆகும். குறைஞ்சது ரெண்டு பாயிண்ட் உள்ள கிராஃபுக்கு. இப்போது நம்ம டி அப்படிங்கிற ஒரு டைக்ராஃபை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். சப்போஸ் இந்த டைக்ராஃபில் வந்து சைக்கிள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். சப்போஸ் த டைக்ராஃப் டி கண்டெய்ன்ஸ் த சைக்கிள் இசெட் அப்படின்ட்டு எடுப்போம். Then the removal of lines of Z, இந்த இசெட்டுங்கிற லைன்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி ஒரு சப்கிராஃப் வந்து வரைய போகிறோம். அந்த சப்கிராஃப் வந்து இப்படி இருக்குமா, இது D1 அப்படிங்கிற டைக்ராஃப். இதில் டைரக்ஷன்ஸ் எல்லாம் நான் கொடுக்கணும், ஆக்சுவலாக நான் கொடுக்காமல் வரைஞ்சிருக்கிறேன், பட் இதில் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு டைரக்ஷன்ஸ் வந்து வரும். ஓகேவா, இதை மாதிரி டைரக்ஷன் வரும். ஸோ டி கண்டெய்ன்ஸ் த சைக்கிள் இசட், இசட் அப்படிங்கிற ஒரு சைக்கிள் இருந்துச்சு அப்படின்னா தென் த ரிமூவல் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் இசட் ரிசல்ட்ஸ் இன் த டைக்ராஃப் D1 அப்படிங்கிற டைக்ராஃப் கிடைக்கும். இதுலேயும் வந்து எல்லா வெர்டிசஸுக்கும் ஈக்குவல் இன் டிகிரி இருக்கும், அவுட் டிகிரி இருக்கும். ஓகேவா, நம்ம கன்சிடர் பண்ண டைக்ராஃபில் எல்லாத்துக்கும் ஈக்குவல் இன் டிகிரி அவுட் டிகிரி இருந்துச்சு அப்படின்னா அதனோட சப்கிரா டைக்ராஃப்லேயும் வந்து ஈக்குவல் இன் டிகிரி அண்ட் அவுட் டிகிரி வந்து இருக்கும். சப்போஸ் நம்ம கன்சிடர் பண்ணுறதே வந்து ஒரே ஒரு சைக்கிள் உள்ள கிராஃபாக தான் வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அப்போ இதுதான் வந்து நமக்கு ரிக்வயர்டு சைக்கிள் அப்படின்ட்டு சொல்லிட முடியும். அதில் வந்து ஆய்லீரியன் ட்ரையல் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம முன்னாடி கன்சிடர் பண்ண மாதிரி மோர் தேன் ஒன் சைக்கிள் இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணோம்னா, ஸோ இதை மாதிரி ஒரு டைக்ராஃப் கன்சிடர் பண்ணோம்னா இந்த சைக்கிளை ரிமூவ் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய கிராஃப் வந்து இது. அகைன் இதுலேயும் வந்து சைக்கிள் இருக்குது. அகைன் இந்த சைக்கிளை ரிமூவ் பண்ணி மறுபடியும் இன்னொரு ஒரு சப் டைக்ராஃப் வந்து வரையணும். ஸோ அப்போ இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டே போகும். ஸோ எது வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே போகும் அப்படின்னா நம்மளோட சப்டைகிராஃபில் வந்து ஆர்கே வந்து இருக்கக்கூடாது. ஸோ அது வரைக்கும் வந்து இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே போகும். ஸோ அப்போ ஆர்கே இல்லாத வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே போச்சுன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம சைக்கிளை ரிமூவ் பண்ணி தானே வந்து நம்ம சப்கிராஃப் வந்து வரைஞ்சிருக்கிறோம். அப்போது டிங்கிற டைகிராஃபை வந்து நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா பார்ட்டிஷனாக பிரிக்க முடியும். எப்படி பார்ட்டிஷனாக பிரிப்போம் அப்படின்னா n சைக்கிள்ஸ் உள்ள பார்ட்டிஷனாக வந்து இந்த சப் டைக்ராஃபை வந்து பிரிப்போம். ஒரே ஒரு சைக்கிள் இருந்தால் அதுதான் வந்து ரிக்வயர்டு சைக்கிள். மோர் தேன் ஒன் சைக்கிள் இருந்ததுன்னா அது சைக்கிள் சைக்கிளாக வந்து நம்ம பிரிப்போம்ல. ஸோ அதுதான் வந்து பார்ட்டிஷன் இன்டு n சைக்கிள்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த n சைக்கிள்ஸில் வந்து நம்ம ரெண்டு சைக்கிள் வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். ZI ZJ அப்படிங்கிற ரெண்டு சைக்கிளை வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த ZI அண்ட் ZJ அப்படிங்கிற இந்த சைக்கிளுக்கு ஒரு காமன் பாயிண்ட் கண்டிப்பாக இருக்கும், V அப்படிங்கிற ஒரு காமன் பாயிண்ட். சப்போஸ் இது வந்து ஒரு சைக்கிள், இதை வந்து ஒரு சைக்கிள் அப்படின்ட்டு எடுத்தோம் அப்படின்னா Vங்கிற ஒரு காமன் பாயிண்ட் வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து இதை இது கூட அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இது கூட அட்டாச் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய கிராஃப் எப்படி கிடைக்கும், இதை மாதிரி வந்துடும். ஸோ இதை மாதிரி வந்துச்சு அப்படின்னா த வாக் பிகினிங் அட் த வெர்டெக்ஸ் வி, ஸோ விங்கிற வெர்டெக்ஸில் ஸ்டார்ட் ஆகி எல்லா ஆர்க் வழியாகவும் பாஸ் ஆகி மறுபடியும் அதே வெர்டெக்ஸ்க்கு வந்து நிப்பாட்டக்கூடிய இந்த ட்ரையல் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு க்ளோஸ்டு ட்ரையல். அதில் எல்லா ஆர்க்குமே வந்து ஒரு தடவை தான் வந்து வந்திருக்கும். ஸோ நமக்கு வந்து ஒரு ஆய்லீரியன் ட்ரையல் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் வந்து நமக்கு ரிக்வயர்டு ஆய்லீரியன் ட்ரையல் அப்படின்ட்டு வரும். ஸோ நமக்கு வந்து ஒரு ஆய்லீரியன் ட்ரையல் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால நம்மளால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிற டிங்கிற டைக்ராஃபை வந்து ஒரு
Eulerian diagraph அப்படினு சொல்ல முடியும் சோ அப்போ ஈக்குவல் இன்டிகிரி அவுட் டிகிரி இருந்துச்சு அப்படினா அந்த graph வந்து கண்டிப்பா Eulerian-ஆ இருக்கும் அப்படினு சொல்லலாம் சோ இதுதான் வந்து இந்த தியரம் சோ 5th யூனிட்ட பொறுத்த வரையில இந்த தியரமும் வந்து இம்பார்ட்டன்ட் a weak diagraph D is Eulerian if and only if every point has equal இன்டிகிரி and அவுட் டிகிரி அப்படினு सो Eulerian graph अब third unit starting पढ़ते अदरमेमें प्रूफ दम को सो अगे मूणु ईक्वलन कंडीशन तीरम अ्राफ वो जी वो Eulerian एवरी पॉइंट ऑफ जी हैस ஈக்குவல் டிகிரி சேம் டிகிரி அப்படினு ஈவன் டிகிரி அப்படினு ஜி வந்து Eulerian-ஆ இருந்தா எவ்ரி பாயிண்ட் ஆஃப் ஜி ஹஸ் ஈவன் டிகிரி அப்படினு மூணாவது கண்டிஷன் வந்து இத மாதிரி அதுல வந்து ஒரு Eulerian ட்ரையல் இருக்கும் அப்படிங்கற மாதிரி ஒரு ஈக்குவலன் கண்டிஷன் உள்ள தியரம் பார்த்திருப்போம் சோ அதுக்கும் இதே மாதிரி தான் வந்து ப்ரூஃப் வந்து வந்திருக்கும் ஓகேவா சோ நீங்க அந்த தியரம் படிச்சாலே இந்த தியரம் வந்து ஈஸி சோ 5th யூனிட் பொறுத்த வரையில பார்த்தோம் அப்படினா வந்து 5 கலர் தியரம்ங்கறது ஒரு இம்பார்ட்டன்ட் தியரம் இந்த தியரம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் தியரம் சோ பிக் क्वेश्चन சி பார்ட்ல 8 மார்க்ல வந்து இந்த ரெண்டு தியரத்துல இருந்து ஏதாவது ஒரு தியரம் வந்து வரதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்கு சோ அதனால இத நல்லா படிச்சுக்கோங்க சோ இந்த தியரத்தோட வந்து டைகிராஃப் செக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுது